நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் மிக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக நாங்கள் வளர்ந்து இன்றைக்கு நிற்கிறோம். எனவே தமிழக மக்களுக்கு இதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய 9 மாத ஆட்சிக்கு ஒரு நர்சாட்சி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதுதான் இந்த வெற்றி. எனவே அதற்காக தமிழக மக்களுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பிலே அதனுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், பாரதிய ஜனதா தான் மூன்றாவது பெரிய கட்சி, காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டு சேர்ந்து தான் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்களே ஒழிய நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவருக்கு 2 விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன், அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணியில் 25 இடங்களை நாங்கள் பெற்று 18 இடங்களில் வெற்றி பெற்றோம். எங்களுடைய வெற்றியினுடைய சதவிகிதம் 72%, தமிழ்நாட்டிலேயே அதுதான் அதிகம். நீங்கள் அதிமுகவோட கூட்டு சேர்ந்து 23 இடங்கள் வாங்கி 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றீங்க. மகத்தான தோல்வி அடைந்த சட்டமன்றத்தில் தோல்வி அடைந்த கட்சி நீங்கள். அந்த கட்சியினுடைய அன்றைய மாநில தலைவரும் வெற்றி பெறவில்லை, இன்றைய மாநில தலைவரும் வெற்றி பெறல. நீங்கள்லாம் குடியிட்டு பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கு, காங்கிரஸ் வளரலன்னு சொல்வதும், ஊடகங்கள் அதை ஒரு செய்தியாக ஆக்குவதும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி தனிச்சு நின்று இந்த இடங்களை பெற்றிருக்கிறீங்கன்னா, நாங்கள் தனிச்சு நின்றிருந்தால் நீங்கள் பெற்றிருப்பதைப் போல 10 மடங்கு அதிகமாக நாங்கள் பெற்றிருப்போம். இப்போ நீங்கள் பெற்றிருக்கிற இந்த இடங்களுக்கு எத்தனை 100 கோடியை நீங்கள் செலவிட்டிருக்கிறீர்கள் என்பது தமிழக மக்களுக்கு தெரியாதா? ஆனால் எங்கள் கட்சியில் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு கட்சியின் சார்பாக ஒரே ஒரு சல்லிக்காசு கூட நாங்கள் கொடுக்கவில்லை. தமிழக அரசியலில் அது ஒரு புரட்சி, எல்லாமே அவர்களே செய்து கொண்டார்கள். அந்த அளவிற்குத்தான் எங்களுடைய கட்சி இந்த தேர்தலை கொள்கை ரீதியாக சந்தித்ததே ஒழிய, நீங்கள் வந்து ஒவ்வொரு முக்கூட்டிலையும் பணத்தை வச்சுக்கிட்டு வேட்பாளரை தேடினீங்க, வாக்காளரை தேடல. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா வேட்பாளர்களை தேடி அலைந்தார்களே ஒழிய வாக்காளர்களை தேடி அலையவில்லை. அதனால் இவர்கள் வந்து இதை இப்போ ஒரு பெரிய வெற்றி என்று சொல்வதெல்லாம் அவர் தன்னை தாங்களே பலூனில் காற்று ஊதுற மாதிரி இருக்கே ஒழிய, அது ஊதப்பட்ட காற்று என்றைக்கும் வெடித்து போகும். காங்கிரஸ் கட்சி உறுதியாக நிதானமாக கொள்கை ரீதியாக படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்து இந்த கூட்டணியை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு காரணம் என்ன, இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறதுனால தான். ஆனால் நீங்கள் இடையில் பிரிஞ்சு வந்துருக்கீங்க, அதிமுகவும் நீங்களும் பிரிஞ்சிங்க, காரணம் சொல்ல நான் கேட்குறேன். வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுகவோடு கூட்டு சேராமல் இருப்பார்களா? அதனால தான் நீங்கள் இன்றைக்கி அதிமுகவுக்கு எதிராக பேசலை. அதிமுகவினுடைய பி டீம் நீங்கள், 2 டீம் செயல்படுகிறது, அதில் நீங்கள் 1 டீம், அவ்வளவுதான். நான் இப்பயும் கேட்குறேன், உண்மையிலேயே பாரதிய ஜனதாவிற்கு அதை போன்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும், நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டு சேரமாட்டோம் என்று அவர்கள் சொல்லணும். நாங்கள் இன்றைக்கு கூட்டோடு இருக்கிறோம் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டணி இருந்தது, சட்டமன்றத்தில் இந்த கூட்டணி இருந்தது, உள்ளாட்சியிலும் இந்த கூட்டணி இருக்கிறது. முதலமைச்சர் சொன்னதை போல இது கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி. பாரதிய ஜனதா போன்ற மக்களுக்கு விரோதமான சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்கான கூட்டணி. எனவே தான் இந்த மகத்தான வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அது அவர்களுக்கு கிடைக்காது, மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் பாஜக காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க,
நீங்க அவரையே கேளுங்கல அவர் சொன்ன கருத்துக்கு அவரையே கேளு இல்ல அந்த அந்த கேண்டிடேட்டும் அவங்க நக்குரம் கோச் வந்து டிபெண்ட் பண்ண கூடிய ஒரு கேண்டிடேட் அதுக்கு அவங்க பெருமை கொள்றதாவும் அவங்க சொல்லிட்டாங்க அந்த கேண்டிடேட் தான் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு 16 இடங்கள்ல 13 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அவங்க ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க 200 இடத்துல போட்டியிட்டு இது என்ன இது இது இதுக்கு நம்மளோட கமெண்ட் எங்க கமெண்ட் எதை வேணாலும் சொல்லலாங்க நான் என்ன சொல்ல வரேங்க ஒரு கொள்கை இல்லாதவர்கள் வன்முறையில் நாட்டமுடையவர்கள் நீங்கள் வந்து வெறுப்பு பேச்சு பேசக்கூடியவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் இதெல்லாம் ஒரு விளம்பரமாகும் என்பதற்காக அவர்கள் பேசுகிறார்கள் அடுத்தது இதில் போய் நியாயம் தேடுகிறவர்கள் அதைவிட விளம்பரம் தேடுகிறவர்கள் எனவே இதெல்லாம் அருவறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க விஷயங்கள் அதை நான் ஒரு வெற்றியாக கருதல அங்கே உள்ளூரில் இருந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வெற்றி பெற்ற சார் இப்போ நீங்கள் பேசும்போது ரெண்டு கருத்து சொன்னீங்க கேள்வி பொருத்தமாவே இல்லையா ஏதாவது பொருத்தமாக ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன் வேற மேயர் பதவிகள் துணை மேயர் பதவிகள் சேர்மன் பதவிகள் கேட்கிறது நிச்சயமாக கேட்போம் நிச்சயமாக எவ்வளோ இடங்கள் சார் அதெல்லாம் பேசி தான் முடியும் நிச்சயமாக கேட்போம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதிமுக டெபாசிட் இருந்திருக்கு அதிமுக அடுத்த நிலை என்ன இருக்குன்னு நீங்கள் அதிமுக ஒரு குழப்பமான ஒரு சிரமமான சூழலில் இருக்கிறார்கள் நீங்கள் வந்து அவர்கள் அவர்களுடைய தோல்விக்கு பிரதான காரணமே பாரதிய ஜனதாவோடு அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பது தான் அதை தவிர அவர்களுடைய தோல்விக்கு வேற பிற காரணங்கள் கிடையாது எனவே அவர்கள் வந்து இவைகளையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டுகிற வரை அவர்களுடைய நிலை இதைவிட இன்னும் மோசமாகத்தான் இருக்கும்